وقد مات قبل ضمه وهو ببطن أمه. هو الجد قد راق له بين الورى بجله، أعطاه من حنانه معتنيا بشانه. صل يا رب على محمد خير الملاواله، ذوي العلا وصحبه ومن تلا، وصحبه ومن تلا. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹுன்னு சொல்றார், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டைலர் சாப்பாட்டு கூப்பிட்டார். டைலரும் அந்த காலத்தில் இருந்தாங்க தானே. சாப்பாட்டு கூப்பிட்டா அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் போனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தொளி கோதுமை ரொட்டி கொடுத்தார், அதோட சேர்த்து கறி. என்ன கறி? காஞ்ச இறைச்சும் வட்டக்காவும், நாடங்காவோ சுரக்காவோ துப்பாங்கிறது அரபுல. அனுசரதி எல்லாம் பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த வட்டக்காவை தேடி தேடி சாப்பிடுறாங்க, துப்பாவை சொல்றாங்க. அனுசரதி அல்லாஹ்வான் ஃபலம் அசல் உஹிப்பு துப்பா அமுந்திய உமைதீன், அந்த நாள் தொடக்கம் நான் அந்த வட்டக்காவை மஹப்பத் வச்சிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விருப்பம், அது எனக்கு விருப்பம், அவ்வளோ அன்பின் வெளிப்பாடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, தப்ரான்ல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் வாரார், யா ரசூலல்லாஹ் வல்லாஹ் இன்னக லஹப்பு இலைய மின் நஃப்ஸி. அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், என்ற உயிரை விட நான் உங்களை அன்பு வைக்கிறேன், என் குடும்பம் செல்வம் என் பிள்ளை எல்லாரையும் உனக்குள்ள அன்பு வைக்கிறேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். யா ரசூலல்லாஹ், நான் வீட்டில் இருப்பேன், அது குறுக் உங்களோட ஞாபகம் வந்தால் எனக்கு பொறுமையாக இருக்க முடியாது, ஓடி வந்து உங்களை பார்த்துட்டு போய் தருவேன். எப்படி அன்பாக இருக்கு, வீட்டில் இருப்பார், அன்றைக்கு எங்களுக்கு அன்பு வச்சா பார்க்கல, ஆனால் அந்த சஹாபிக்கு பார்க்குற பாக்கியம் கிடைச்சிச்சு, உங்களை வந்து பார்த்துட்டு போய் தருவேன் யா ரசூலல்லாஹ். ஆனா எனக்கு கவலையான ஒரு செய்தி இருக்குது, என்ன தெரியுமா? வைதா தக்கர்த்து மௌத்தி ஓ மௌத்தக், நானும் மௌத்தாகுவேன் யா ரசூலல்லாஹ், நீங்களும் மௌத்தாகுவீங்க, ஆனா நீங்க மௌத்தானா சொர்க்கத்துக்கு போய் தருவீங்க, நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு போய் தருவீங்க, நானும் சொர்க்கத்துக்கு வந்தா உங்களை பார்க்க இல்லாம போய் தருமே யா ரசூலல்லாஹ். இவருக்கு சொருக்கம் போறது அன்பல்ல, விருப்பம் அல்ல, சொருக்கத்துக்கு போனாலும் யாரை பார்க்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அன்பு வைத்திருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பதில் சொல்ல இருக்கு? நபி அவங்க பதில் சொல்லல, சும்மா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. எதை எடுத்துட்டு வாராங்க தெரியுமா? சூரத்து நிசா 69வது ஆயத்தை எடுத்துட்டு வாராங்க. என்ன 69வது ஆயத்? ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவார்களோ அவர்கள் யாரோடு இருப்பாங்க? நபிமார்களோட, சித்தீக்குகளோட, சுஹதாக்களோட. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எவ்வளோ அன்பு வைத்திருப்பாங்க. அன்பு வைப்பது சகோதரர்களே முதல் கட்டம், முதல் கட்டம். எங்கட கல்புல வேற வர வச்சிருக்கிறோம், கொஞ்சம் கலத்தி எடு. இவ்வளோ ஹதீதுகளை குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டுற, அதுக்குத்தான் அன்றைக்கு அன்போட பேசணும், அன்போட கதைக்கணும் சகோதரர்களே. உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புற நேரம் அது தஹஜ்ஜுத். தஹஜ்ஜுத் எழும்பிடுவாங்களே. ரபியத் இப்னு காப் ரலியல்லாஹு அன் தஹஜ்ஜுத்ல போய் நிற்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எழும்பும் வரை. எப்படியும் ஒரு மனிதன் தஹஜ்ஜுத் கிளம்பி எங்க போவார்? டாய்லெட் போவார் தானே. இந்த ரபியா என்ன செஞ்சாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹிதுமத் செய்கிறார். ஏனண்டா ஒரு மனிதனுக்கு ஆக சந்தோஷம் வர ஹிதுமத் செஞ்சார், துவா கிடைக்கும். அப்போ தண்ணி எல்லாம் வச்சதோட, டாய்லெட்டுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்ததோட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியாவை பார்த்து கேட்டாங்க, ரபியா சல், உனக்கு ஏதாவது தேவைண்டா கேள் ரபியா. எப்படி கேள்வி? உங்களுக்கு ஏதாவது தேவைண்டா? எப்படி அந்த புள்ள சின்ன பிள்ளையா அது? அந்த புள்ள உடனே சொல்லிச்சு, யா ரசூலல்லாஹ்,
அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோட இருக்கும். இது சின்ன பிள்ளை, அது நாங்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட கேளுங்கன்னா துனியாவை கேட்டுருவோம். இன்றைக்கு சிலர் மௌலைமாரோட பழகிறதே துனியாவோட பறக்கத்துக்கு மட்டும்தான். ஆ மௌலைமாரோட பழகிறதே எனத்துக்கு, இவனோட சேர்ந்தா துனியா பறக்கத்தாகும். இந்த சின்ன பிள்ளை 9 வயசு ரபியா கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும் யா ரசூலுல்லாஹ். நபியோங்க அவகைரதாலி வேறொன்றுமானதா, வேறொன்றுமானதா ரபியா, ஹோ அதா, அது மட்டும்தான் ஒன்று யா ரசூலுல்லாஹ். எப்படி அந்த பிள்ளை நடுநிசியில் எலும்பி வந்திருக்கிறே ரசூலுல்லாஹ் ஹிதுமை செய்கிறது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, கிதாப் முஸ்லிம்ல 226வது ஹதீஸ் இது, ஃபஅஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், சொன்னாங்க அதிகமாக சுஜூத் செஞ்சு எனக்கு உதவி செய் நீ அப்படின்னா தொழுது, சுன்னத்தான நஃபிலான ஃபர்தான தொழுது தொழுது உதவி செய், நான் என்னோட ஒன்று சொர்க்கத்துக்கு எடுப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம் எவ்வளோ உயர்ந்தது சகோதரர்களே, அன்பு வையுங்கள். முதலாவது நபிய மஹப்பத் வை, நபிய கல்புல எடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை பத்தான் பேசுறோம், மத்ததுக்கு போகவே இல்லைன்னும், மஹப்பத்துடைய அடையாளத்துக்கு நம்ம போகவே இல்லைன்னா மஹப்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் சகோதரர்களே. உங்களுக்கு தெரியும் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா, அனஸ் ரதியல்லாஹு உம்மா, உம்மு சுலைம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததோட உம்மு சுலைம்கிட்ட கேட்குறாங்க, உம்மு சுலைம் என்ற வேலைகள் செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவை, யாரும் இருக்குதா? உடனே உம்மு சுலைம் பார்த்தாங்க யாரும் முந்திருவாங்க, உடனே மகனை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அனஸ். யார சூழல்லா அனசை வச்சு கொள்ளுங்க வேலைக்கு, வேலையை கொடுக்குற குடும்பம் நினைச்சிங்களா உம்மு சுலைம்ட குடும்பம்? நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பைரஹா அந்த தோட்டம், ஆ பைரஹா கோழியை தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆ பி ரோஹா, அதில் பேர் பைரஹா இல்லை பி ரோஹா. இந்த பீரோஹா என்ற தோட்டம் 600 ஈச்ச மரம் இருந்தது. மதீனாவுடைய இப்பொழுது 21 நம்பர் கேட் இருக்குது, அவடத்தை இருந்த தோட்டம் யார் இது? உம்மு சுலைம்ட மாப்பிள்ள அபு தல்ஹாட. ஒன்றும் தேவையில்லை, அவ்வளோ செல்வந்த குடும்பம், ஆனால் முழு குடும்பம் ரசூலுல்லாஹுடைய அன்பு, முழு குடும்பம் உம்மு சுலைம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து குபாவுக்கு நடந்து போவாங்க. இப்போ நாங்களும் ஹஜ்ஜில், சென்ற ஹஜ்ஜில், அதுக்கு முந்தின ஹஜ்ஜில் நடத்தாட்டி கூட்டிட்டு போனோம் சுன்னத் ஹயாத்தாக்கு. இப்போ ரோட் போட்டுட்டாங்க நடந்து போறதுக்கு. மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்து போவாங்க குபாக்கு. சில நேரம் கழுதையில் போவாங்க, போனால் டயர்டாகவும் தானே, நடந்து போன வேர்க்கும். போய் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்னாட வீட்டில் தூங்குவார், ஏன்னா அனஸ் ரதியல்லாஹு ஹாதிம் தானே, தூங்குவார். தூங்கினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வேர்க்கும். அப்படி உம்மு சுலைம் என்ன செய்வாங்க தெரியுமா, மெதுவாக அந்த வேர்வையெல்லாம் போத்தலில் சேர்ப்பாங்க. அன்பு இருந்தால் அது அன்புக்கு பிறந்த இதெல்லாம் பேசுகிறேன். இன்று சில அறிஞர்கள் என்ற பெயரில் வாழ்கிறாங்க சில மடையர்கள், இதுக்கெல்லாம் விளக்கம் அன்புக்கு விளக்கம் தெரியாத மடையர்கள், அன்புக்கு விளக்கம் தெரியாது. மனைவி அன்பு வைக்கிறாய், மனைவியுடைய வாயிலிருந்து வர நாத்தம் உனக்கு நாத்தமாக விளங்குதா கஸ்தூரியாக விளங்குதா? பிள்ளையுடைய வாயிலிருந்து வர நாத்தம் உனக்கு நாத்தமாக விளங்குது இல்லையே, உண்ட பிள்ளை அது, உண்ட மனைவி அது. நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம உயிரை விட நேசிச்சா என்றா நபியுடைய வேறு உனக்கு மனக்குமா இல்லையா? ஏ ரசூலுல்லாஹ் கிட்ட இயற்கை மனம். இப்ப வேர்வை கொட்டு, உம்மு சுலைம் என்ன செய்யறாங்க, கைருளா நேரம் தானே, அந்த வேர்வை எல்லாத்தையும் போத்தல்ல சேர்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி எழும்பிட்டார், என்ன உம்மு சுலைம் செய்றீங்க இது? இல்லையா ரசூலல்லா, எங்கட அத்தர் போத்தல்ல உங்களோட வேர்வை சேர்த்தெடுக்கிறோமே, எங்கட சின்ன பிள்ளைகளுக்கு நர்ஜு பரக்கத்தி சிபியானினா, முஸ்லீமில் வருது எங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பரக்கத். நபியோம் என்ன சொன்னான், அசபுத்தி நீ சரியானதை செய்தாய் உம்மு சுலைம் என்றா. தண்ட மகன் உம்மு சுலைம 10 வேலைக்கு கொடுத்தான். அதனால தான் அபு தல்ஹாவுக்கு நபி அவங்க ஹஜ்ஜில் என்ன செஞ்சாங்க, தலைமுடியை வலிச்சாங்களே
நபிக்கு தெரியும் என்ற ஒரு முடிய கூட இவங்க விட மாட்டார்கள். பின்னால முடிய பத்தி எல்லாம் வரும். அரவாசி தலைமுடிய வலிச்சு அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு கையில தான் கொடுத்தார். அபூ தல்ஹா ரழியல்லாஹுடைய மகன் தானே அனஸ். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருந்தா ஹாதிமா, யாரு? சாபித் அல் குனானி ரஹிமஹுல்லாஹ். சாபித் அல் குனானிய பார்த்து அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, அன சாபித், உன்னை நான் ஹிதுமத்துக்கு எடுத்தது ஏன் தெரியுமா? உன்னுடைய கண்ணும் ரசூலுல்லாஹுடைய கண்ணும் ஒரே மாதிரி. சொன்னாராம் சக்கராத்தில் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சாபித்துல் புனானியை கூப்பிட்டு, ஜவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி கொஞ்சம் இருக்கு, ஏனண்டா இவர் தான் நபியுடைய தாடியுடைய முடி நரைச்சதெல்லாம் எண்ணி பார்த்தவர், முடியல் விழ விழ சேர்த்து வச்சிருந்தார். இதெல்லாம் அன்பு சகோதரர்கள், இது ஷிர்க் அல்ல. இது ஷிர்க் என்று பார்க்கறதெல்லாம் முசீபத். உனக்கு அன்பை பத்தியே தெரியாது. சாபித்துல் புனானியுடைய கையில் அந்த முடிய கொடுத்தார் அனஸ். நான் மௌத்தானா, என்ன நாக்க தூக்கி அதுக்கு கீழே அந்த முடியை வச்சுட்டு என்ன கஃபன் செஞ்சிரு. சாபித்துல் புனானி அதே மாதிரி செய்தார், அதே மாதிரி செய்தார். ஹசரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு நாக்குக்கு கீழே அந்த முடியை வச்சு அடக்கம் செய்தார். இந்த அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு குடும்பமே மஹப்பத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இதே அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்வை தூக்கி வளர்த்த உம்மு ஐமனை பார்க்க போவோமே. ஏன்னா உம்மு ஐமன் இருக்கிறாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்க, உம்மு ஐமன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹுடைய மனைவி, உஸாமா ரழியல்லாஹுடைய உம்மா உம்மு ஐமன். இந்த உம்மு ஐமன் எவ்வளோ பிரபலியமான பெண்ணண்டா, ரசூலுல்லாட வாப்பாட மையத்திலையும் கலந்து கொண்ட பெண், ரசூலுல்லாட உம்மட மையத்திலையும் கலந்து கொண்ட பெண், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மையத்திலும் கலந்து கொண்ட பெண். இந்த மூன்று ஜனாசாவிலும் கலந்து கொண்ட ஒரே ஒரு மனிதர் உம்மு ஐமன் மட்டும்தான். ஏன் இந்த உம்மு ஐமன் ரசூலுல்லாஹ் வாப்பாட அடிமை அப்துல்லாவுடைய, மதீனாவில் அப்துல்லா மௌத்தாகும் பொழுது உம்மு ஐமன் அங்கிருந்தார்கள். அங்கிருந்து கொண்டுதான் ஆடுகள் எடுத்துக்கொண்டு ஆமினாவுடைய கையில வந்து கொடுத்தார்கள். திரும்ப கபரை காட்டுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஆமினாவும் உம்மு ஐமனும் தான் மதீனாக்கு போனாங்க. திரும்பி வரும்பொழுதுதான் அபுவா என்ற இடத்துல உம்மா மௌத்தானாங்க ரசூலுல்லாஹ்ட ஆமினா. அந்த ஜனாசாவை அடக்கினது ரசூலுல்லாஹ் உம்மு ஐமனும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுதும் உம்மு ஐமன் ஹயாத்தோடு இருந்தார். அபூபக்கர் ரழியல்லாஹுக்கு தெரியும் யாரை சந்திக்க போகணும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் போறாங்க, வாங்க உம்மு ஐமன்ட்ட போ சந்திக்கிறது. ஏன் உம்மு ஐமனுடைய மாப்பிள்ள கபர் இருக்குது ஜோர்தான், ஸைத் இப்னு ஹாரிதா முஅத்தாவுல வஃபாத் ஆயிட்டார், ஷஹீத் ஆயிட்டார். ஸைத் இப்னு ஹாரிதாக்கு கிடைச்சது உசாமா. உசாமாவை ரசூலுல்லாஹ் இடது தொடையிலையும் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை வலது தொடையிலையும் வைத்து சொல்லுவாங்க, என்ற இறக்கமுள்ள பிள்ளைம்பாங்க உசாமாவை பார்த்து. உம்மு ஐமன்ட்ட போனதோட உம்மு ஐமன் அழத் தொடங்கிட்டா. அழுறா உம்மு ஐமன். கேட்டாங்க மா யுபக்கிக்கு, அபூபக்கர் ரழியல்லாஹு கேட்டாங்க உம்மு ஐமன் ஏன் அழுகிறீங்க? சொன்னாங்க அல்லாஹ்விடத்துல ரசூலுல்லாஹ்க்கு பெரிய ஹைர் எல்லாம் இருக்குது, நான் அதற்கு அழல்ல, ரசூலுல்லாஹ்ட மௌத்த நினைச்சி அழல்ல, வலாக்கின் அபுக்கி நான் அழுகிற எதற்கு தெரியுமா? வஹி நின்றுட்டே, வஹி நின்றுட்டே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு இந்த உம்மத்துக்கு வஹி வராதே, அதை நினைத்து தான் அழுகிறேன். சொல்றாங்க அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு தேம்பி தேம்பி அழுதார். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் உம்மு ஐமனுடைய சிறப்பில் இந்த ஹதீஸை கொண்டு வரார்.